ஓகே, இப்போ நம்மளோட ட்ராக்ஸ் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எச் கட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 3D வியூவில் எதுக்காக எச் கட் பண்ணுறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய போர்டோட சைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது, கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதோட என்னோடய சில்க் லேயரோட பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பிரிண்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த போர்டுக்குள்ளே எனக்கு பிரிண்ட் ஆகலை. அப்போ போர்டோட சைஸ் நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பரான சைஸில் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்னா, என்னோட அந்த எச் கட்டை கரெக்டாக, அதாவது அந்த போர்டை கரெக்டாக கட் பண்ண முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எச் கட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த எச் கட்டுங்கிற டூல் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேயரில் எச் கட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க, இந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த எச் கட் வந்து நம்மளுக்கு இங்கே செலக்ட் ஆயிரும். நீங்கள் இங்கேயும் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் எச் கட்டுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கிராஃபிக் லைனு, கிராஃபிக் சர்க்கிளு, கிராஃபிக் ஆர்க்கு, இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிராஃபிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், லைன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை இதை யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி வேணால் பென் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கர்சர் மாதிரி, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், அதே இந்த இடத்துல கர்சர் ஷேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேவா? இப்போது இங்கேருந்து போர்டு சைஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு போர்டு வரணும் இல்லையா? ஸோ அதனால் அதிலேருந்து ஒரு கிளிக் பண்ணி என்ன பண்ணேன்னா, ஒரு லைன், ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். அந்த என்னோடய ப்ராஜெக்ட் உள்ளே வர மாதிரி நான் என்ன பண்ணேன், ஒரு எல்லோ கலரில் ஒரு இது ட்ரா பண்ணுறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதை வச்சு நீங்கள் என் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட எச் கட் ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ நீங்கள் போய் 3D வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய போர்டு வந்து அந்த பிரிண்டிங் லேயருக்குள்ளேயே வந்துருச்சு. ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தெரியாமல் ஒருவேளை எச் கட்டு நீங்கள் பெருசு பண்ணினாலோ, போர்டோட சைஸும் உங்களுக்கு என்ன ஆகுனா பெருசாயிரும். இப்போ எச் கட் நான் இங்கே திருப்பியும் ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா, இன்னொருக்கு ஆரம்பித்து, இன்னும் ஒருவேளை தெரியும் பெருசாக தெரியாமல் போட்டேன் அப்படின்னாலும், உங்களுக்கு போர்டோட சைஸ் அவ்வளோ பெருசு தான் வரும். நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்களோ அந்த இடத்து வரைக்கும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், தெரியுதுங்களா? அதாவது அதோடய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த யூ ஷேப்பில் வரணும், கட்டிங் வரணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த ஆர்க் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா எச் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.